எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்கிற என்னோட பேர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் மற்றும் மனநலத்தோடு இருக்கணும். வாங்க, நாம் இன்னைக்கு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி பார்க்க போகலாம். சார்லஸ், நீங்கள் செய்கிறது கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை. ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கிறீங்க? யார் பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறீங்க. ரொம்ப ஆதங்கத்தோடு சொல்லிகிட்ருக்கிற சார்லஸோட நண்பர் சார்லஸை பார்த்துக்கிட்டுருக்கிறாரு. ஆனால் சார்லஸ் ரொம்ப மெல்லிய சிரிப்போட ஒரு புன்னகையோடைய தன்னோட பதிலை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என் மேலே என்ன திடீர்னு இப்படி கோவம்? ஏன் எதுக்கு இப்படி இந்த கேள்வி கேட்டுட்ருக்கிறீங்க? இது திடீர் கோபம் இல்லை சார், பல மாதமாக பல வருஷமாக நான் இதையே தான் சொல்லிகிட்ருக்கிறேன். நான் மட்டும் கிடையாது, உங்களோட சக நண்பர்களும் இதே தான் சொல்லிகிட்ருக்குறாங்க. ஆனால் நீங்கள் அதை கேட்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் இப்போ உங்களை கண்டுபிடிப்புகளை புத்தகமாக வெளியிட போகிறீங்களா இல்லையா? நாங்கள் எவ்வளோ நாளாக சொல்லிகிட்ருக்குறோம், ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்குறீங்க? இந்த மாதிரி நண்பர் நேரடியாக கேட்டதுக்கப்புறமா சார்லஸோ குற்ற உணர்ச்சியில் அப்படியே நெளிஞ்சு போய் நிற்கிறாரு. ஆனால் அதை வெளிக்காட்டிக்காமல் மறுபடியும் ஒரு புன்னகையோடு நின்றுட்டுருக்கிறாரு. பதில்களும் அதே புன்னகையோடையே வந்துட்டுருக்குது. என்ன அவசரம்? நிதானமாக செஞ்சுக்கலாம். இப்போ அதுக்கு என்ன, கண்டுபிடிப்புகள் அப்படியே இருக்குதானே செய்யுது. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? மறுபடியும் அந்த நண்பர் ஏமாற்று முகத்தோடு பேச ஆரம்பிக்கிறாரு. ஊரில் அவ ஒன்றுமே இல்லாத விஷயத்தை கூட விதவிதமான புத்தகங்களை எழுதி வெளியிட்டுருக்கிறான். ஆனால் நீங்கள் எவ்வளோ பெரிய மேதை, எதையோ ரொம்ப ஆக்கப்பூர்வமாக அபூர்வமான விஷயங்களையெல்லாம் ஆராய்ஞ்சு கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறீங்க. கேட்கும் போதே எங்களுக்கெல்லாம் மிக ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் இதையெல்லாம் புத்தகமாக எழுதி வெளியிட்டால் தானே உங்களோட பெருமை, எங்களுக்கு அதெல்லாம் சந்தோஷம். உங்கள் பெருமை வெளியில் போனால் மட்டும்தானே இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த கண்டுபிடிப்புகள் மக்களுக்கு தெரிய வேண்டியது, நீங்கள் அதை மறைச்சி வைக்கணும். அவர் எவ்வளவோ வற்புறுத்தியும் கூட சார்லஸ் சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. இதனால் நொந்து போன அந்த நண்பர் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற பதிலை மட்டுமே அவர் தட்டுக்கழிக்கிறதுக்காக சொல்லிக்கிட்டே இருக்கிறத கேட்டுட்டு வெறுத்து போய் அங்கிருந்து போயிடுறாரு. விடைபெற்று போனதுக்கப்புறமா தன்னோட வீட்டை சாத்திக்கிட்டு போய் ஒரு சேரில் உட்காராரு சார்லஸ். கண்ணை மூடி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு திடீர்னு கண்ணை முடிச்சு பார்க்குறாரு. கதவை சாத்திக்கிட்டு தனியாக உட்காந்துட்டு இருக்கக்கூடிய சார்லஸோட மனசுக்குள்ளே எத்தனையோ எண்ணங்கள் ஓடிட்டுருக்குது. ஆனாலுமே அவருக்கு எதில் இருக்கக்கூடிய புத்தகம் மாதிரி அவருடைய கண்களை உடுத்த ஆரம்பிச்சிச்சு. நான் இப்போ என்னோடய புத்தகங்களை எழுதலாமா, எழுத போகலாமா, எழுதுனா அதுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்குமா, இல்லை மக்கள் முன்னாடி ஏதாவது ஒரு ஆப்போசிட்டான விஷயம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசனைகள். நண்பர் சொன்னது போல் சார்லஸோட ஆராய்ச்சிகள் சாதாரணமானது கிடையாது. இந்த உலகத்தில் பல்வேறு உயிரினங்கள் எப்படி தோன்றுச்சு அப்படிங்கிறத பற்றின நுணுக்கமான ஒரு ஆராய்வு தான் அவங்களோட ஆராய்ச்சி. நுணுக்கமான அந்த ஆராய்ச்சியை வெளியில் சொன்னோம் அப்படின்னா புள்ளி விவரங்களோட அடிப்படையில் அவர் பலவிதமான வாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. தன்னுடைய சிந்தனைகளை தொகுத்து சில தீர்மானமான முடிவுகளை எடுத்து அதை வெளியிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டுருக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் எழுதலாமே, இன்னும் கொஞ்சம் கண்டுபிடிக்கலாமே, நாட்கள் போகட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே பலவிதமான காரணங்களோட புத்தகங்கள் எழுதுகிற விஷயத்தை அப்படியே நிறுத்தி வச்சுட்டுருக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறமா கண்டிப்பாக நாம் புத்தகத்தை எழுதலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி கூட சார்லஸ் புத்தகங்கள் எழுதலான்னு சொல்லிட்டு நிறைய நாள் யோசிச்சிருக்கிறாரு. ஆனால் ஏதோ அந்த முடிவுகளை புத்தக வடிவில் தொகுத்து எழுதுறதுக்கு அவரால் முடியல. அவர் வேகமாக இயங்கறதுக்கான நேரமும் அவருக்கு வரவே இல்லை. இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்யலாமே, பார்க்குறதுக்கு ஒன்று ரெண்டு விஷயங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது, இதை மட்டும் நம்ம ஆராய்ச்சி செஞ்சிட்டோம்னா நிச்சயமாக உறுதியாக அதுக்கப்புறமா புத்தகம் எழுதிக்கலாமேன்னு சொல்லிட்டு தனக்குத்தானே ஏதோ ஒரு பொய்யான சாக்குகளை சொல்லிட்டு தள்ளி போட்டுக்கிட்டு இருந்திருக்கு. எப்பவாவது அவருக்கே மனம் வந்து புத்தகம் எழுதலான்னு சொல்லி எழுத உட்கார்ந்தாலும் வேற ஏதாவது ஒரு காரணங்கள் வந்து அவரை குறுக்கிடுது. ஒன்றா அவருடைய வேலைகளாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா உடல்நலம் சரியில்லாமல் போயிடலாம், இல்லை அதுக்கும் மேலே அப்படின்னா குடும்பத்தில் குழப்பங்கள் வர ஆரம்பிச்சிடலாம். இப்படி பல்வேறு பிரச்சனைகளால் புத்தக வேலை தடைபட்டு போயிட்டே இருக்குது. நாட்கள் இதே மாதிரி சென்றுகிட்ருக்குது. சார்லஸ் தன்னோட ஆராய்ச்சியை மட்டும் விடவே இல்லை. சார்லஸோட ஆராய்ச்சியை கேட்குற நண்பர்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. திரும்ப திரும்ப அவங்களும் புத்தகங்கள் எழுதுங்க எழுதுங்கன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் சார்லஸோட காரணங்களும் வளர்ந்துக்கிட்டே தான் போயிட்டு இருந்துச்சு. சார்லஸோட தயக்கத்துக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருந்துச்சு, அது பயம். அவருடைய ஆராய்ச்சியின் முடிவுகள் ரொம்ப புரட்சிகரமானதாக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் உண்மை அப்படின்னு நிரூபிச்சிட்டோம் அப்படின்னா கடவுள் தான் இந்த உலகத்தை படைச்சாரு, அதில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாத்துக்கும் கடவுள் தான் காரணம் அப்படிங்கிற நம்பிக்கையும் பொய்யாய் போய் இது வாதத்துக்கு உட்பட்டு போயிருமோ அப்படிங்கிறது அவருடைய எண்ணம். நாம் வெளியிடக்கூடிய புத்தகங்கள் ஒரு பக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் மறுபக்கம் இது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள் கிளப்பி விட்டுற மாதிரி ஆயிருமோ அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சு. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சார்லஸ் தன்னோட புத்தகங்கள் எழுதாததுக்கு பயம் மட்டும்தான் காரணமாகவே இருந்துச்சு. நிறைய காரணங்களில் இது ரொம்ப முக்கியமான காரணம் அப்படிங்கிறது சார்லஸ்க்கு நல்லாவே தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. சார்லஸ்க்கு அதை நினைக்கும் பொழுது ரொம்பவே கவலையாக இருந்துச்சு. அவர் முன்வைத்த அந்த கொள்கைகள் என்னதான் அறிவியல் பூர்வமாக உறுதி செய்யப்பட்டால் கூட பெரும்பாலான மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களே அப்படிங்கிற எண்ணம் அவரை தயங்க வைக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நாள் கழித்து சார்லஸ்க்கு ஒரு கடிதம் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த கடிதத்தை எழுதினவருடைய பெயர் ஆல்பர்ட் ரசல்ஸ் வாலஸ்.
சார்லஸ் போலவே வாலஸும் உயிர்கள் எப்படி தோன்றுச்சு அப்படிங்கிற விதவிதமான ஆராய்ச்சிகளை செஞ்சிட்ருக்கிறவர் தான். அவர் தன்னுடைய சிந்தனைகளை ஒரு கட்டுரை ரூபத்தில் எழுதி சார்லஸ்க்கு எழுதி அனுப்பினார். அது கீழே ஒரு சில குறிப்புகளும் எழுதியிருந்துச்சு. டியர் சார், இத்துடன் இணைக்கப்பட்டுள்ள கட்டுரைகளை படித்து பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் ஏதேனும் ஒரு பத்திரிகை அனுப்பி வைக்கலாம். பார்த்ததுக்கப்புறமா சார்லஸ் ரொம்பவே ஆர்வமாக அந்த கட்டுரையை பிரித்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. படிக்க ஆரம்பித்த சார்லஸ்க்கு சில நிமிடங்கள்லேயே முகமெல்லாம் மாற ஆரம்பிச்சிருச்சு. உடல் முழுவதும் லேசாக வியர்க்கவே ஆரம்பிச்சிருச்சு. கைகால்கள் பதட்டத்தில் அப்படியே என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த கட்டுரைகளை முழுவதுமாக படித்து பார்த்த சார்லஸ் அப்படியே அதிர்ந்து போய் நின்னார். காரணம், அதில் வாலஸ் குறிப்பிட்டிருந்த சிந்தனைகள் எல்லாமே சார்லஸ் ஏற்கனவே யோசித்து வச்சது தான். சொல்லப்போனால் சார்லஸ் எழுத வேண்டிய ஒரு கட்டுரையை வாலஸ் அப்படியே எழுதிட்டு வந்திருக்கிறாரு. ஆனால் கட்டுரையை முதல்ல வெளியிட்டுட்டா மக்கள் என்ன சொல்லுவாங்க? சார்லஸ் இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டதுக்கு எந்த விதமான பலனும் கிடைக்காது, இந்த விஷயங்கள் எல்லாமே வாலஸ் மூலமாக தான் போயிருக்கும். வாலஸும் சும்மா சொல்ல முடியாது. இவர் சார்லஸை பார்த்து கண்டிப்பாக காப்பி அடிக்கல. வாலஸோட எண்ணங்களை தோன்றினதை மட்டும்தான் அவர் எழுதி அனுப்பியிருக்காரு. இந்த கட்டுரை முழுக்க முழுக்க வாலஸோட சொந்தமானது. வாலஸ் நிச்சயமாக காப்பி அடிக்கிற ஆள் கிடையாது. ஆனால் அதே சமயம் அவருடைய இந்த கட்டுரை முன்னாடியே வந்து வெளிவிடப்பட்டுச்சு அப்படின்னா சார்லஸ்க்கு கிடைக்க வேண்டிய கௌரவம், சார்லஸ்க்கு கிடைக்க வேண்டிய மரியாதை, சார்லஸோட சிந்தனை எல்லாமே இரண்டாம் பட்சமாக போக ஆரம்பிச்சிடும். மக்களுக்கு முதல்ல வாலஸ் தான் இந்த அறிவிப்பை கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். உடனடியாக சார்லஸ் தன்னோட நண்பர்களை கூப்பிடுறாரு. சக அறிவியலாளர்களையும் சில பேரை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அவங்ககிட்ட இந்த வாலஸோட கடிதத்தை கொடுத்து படிக்க சொல்கிறாரு. கடிதத்தோடு இருக்கக்கூடிய கட்டுரையும் கொடுத்து படிக்க சொல்கிறாரு. இதை பற்றி நீங்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியும் தன்னுடைய நண்பர்கள்ட்டையும் சில சக அறிவியலாளர்கிட்டையும் கேட்க ஆரம்பிக்கிறாரு. கட்டுரை முழுவதும் படித்த சார்லஸோட நண்பர்கள் அதிர்ந்து போகவே கிடையாது, கொதித்து போனாங்க, கோவப்பட ஆரம்பித்தாங்க. யார் மேலே? சார்லஸ் மேலே. சார்லஸ், நாங்கள் அப்போவே உங்களுக்கு படித்து சொன்னோம், நீங்கள் தான் யார் பேச்சையும் கேட்காம புத்தகத்தை எழுத மாட்டேன், அதை நான் வந்து தள்ளி தள்ளி தான் போட்டுட்ருப்பேன்னு சொல்லிட்டு ஏதேதோ காரணங்கள் சொன்னீங்க. இப்போ பார்த்தீங்களா, உங்களுடைய கண்டுபிடிப்புகள் எல்லாமே யாருக்கு தெரியாமல் போகப்போகுது. தான் சொந்தமாக யோசிச்சிருந்தாலும் தன்னுடைய கருத்துக்கள் உங்களுடைய கருத்துக்களோட ஒத்துப்போயிருக்கக்கூடிய வாலஸ் தான் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிய போகிறான்னு சொல்லிட்டு அவனுடைய நண்பர்கள் எல்லாமே ரொம்ப கோபமாக பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் இந்த கட்டத்திலையும் ஜோசப் ஹீக்கர், சார்லஸ் நைல் அப்படிங்கிற ரெண்டு பேர் மட்டும் கொஞ்சம் நிதானமாக பேசிகிட்டு இருந்தாங்க. சார்லஸ், இப்போவும் ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே கெட்டு போகலை. இந்த கட்டில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பேசிகிட்ருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் இதை பற்றி நம்ம பெருசாக கவலைப்பட வேணுங்கிற அவசியம் கிடையாது. கொஞ்ச நேரம் யோசித்து சார்லஸ் எல்லாரையும் பார்த்து மறுபடியும் கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறாரு. பரிதாபமாக மூஞ்சி வச்சுக்கிட்டு நான் இப்போ என்ன செய்யணும் அப்படிங்கிற கேள்வி கேட்டதுக்கப்புறமா நண்பர்கள் எல்லாமே சேர்ந்து, இனிமேல் உங்கள் புத்தகங்களை தள்ளி போடுறது சுத்தமான வேஸ்ட்டு, அதுவும் இல்லாமல் அறிவில்லாத செயல்னு நாங்கள் நினைக்கிறோம், உடனடியாக உட்காந்து எழுத ஆரம்பிங்க. ரொம்ப பெருசாக இல்லாட்டியும் பரவாயில்ல, முதல்ல சுருக்கமாக உங்களோட சிந்தனைகளை, உங்களுடைய கண்டுபிடிப்புகளை சொல்லுங்கள். உங்களுடைய புத்தகத்தை முதல்ல வெளியிடுங்க. வெளியிட்டதுக்கப்புறமா மக்களிடையே அதை போய் சேர்ந்ததுக்கப்புறமா அந்த புத்தகத்தை நீங்கள் விரிவுபடுத்திக்கிட்டு போகலாம். வால்யூம் வைஸ் கூட நீங்கள் அதை எழுதிக்கிட்டு போகலாம். யாரும் எதுவும் கேட்க போகிறது கிடையாது. ஆனால் முதல்ல உங்களுடைய பயத்தை எடுத்துட்டு உங்களுடைய அறிவை வந்து புத்தகமாக எழுதி மக்களுக்கு காட்டுங்கன்னு சொல்லி அறிவுறுத்திட்டு போகிறாங்க. நண்பர்கள் கருத்தை ஏற்றுக்கொண்ட சார்லஸ் உட்காந்து புத்தகம் எழுத ஆரம்பிக்கிறாரு. ஆமாங்க, மனித குலம் எப்படி தோன்றுச்சு, எதுலேருந்து மனித குலம் உருவாச்சு அப்படிங்கிற மாதிரி புத்தகத்தை எழுதின சார்லஸ் டார்வின் தான் இதுக்கான காரணம். சார்லஸ் டார்வினுக்கு எத்தனையோ மாதிரியான அறிவுகள் இருந்துச்சு. அவருடைய கண்டுபிடிப்புகள் எல்லாமே ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் எழுதின புத்தகம் தான் ஆர்ஜின் ஆஃப் ஸ்பீசிஸ், அதாவது இனங்களின் தோற்றம். இந்த உலகத்தில் ஒரு இனம், மனித இனமாக இருந்தாலும் சரி, அது ஒரு அறிவு இருக்கக்கூடிய இனமாக இருந்தாலும் சரி, எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத ஒரு நுண் அறிவியல் மூலமாக சொன்னவர் தான் இந்த சார்லஸ். முதல் நூலே பயங்கரமாக ஒரே நாளில் விற்று தீர்க்கப்பட்டுச்சு. மனித குலத்தின் சிந்தனையே புரட்டி போடுற அளவுக்கு அந்த புத்தகம் இருந்துச்சு. இன்றைக்கும் அவருடைய சிந்தனைகள் டார்வினிசம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடப்பட்டு வருகிறது. டார்வின் நிச்சயமாக சோம்பேறி கிடையாது, ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் தன்னுடைய இந்த புத்தகம் எழுத வேண்டியதை தள்ளி போட்டு வந்துட்டு இருந்திருக்கிறாரு. வேறு யாரோ அந்த புத்தக சிந்தனையை கொள்ளையடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற பதட்டத்தில் தான் அவர் புத்தகமே எழுத வந்தார். அந்த செயல் வேகம் தான் இப்போ அவர் ஒரு மிகப்பெரிய ஆளாக மாற்றிருக்குது. நமக்கு ஒரு அற்புதமான புக்கும் கிடச்சிருக்குது. மனித குலம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லி பல வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறாங்க.
இந்த கதையிலிருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் முதல், பயம். பயம் அப்படிங்கிறது எங்கே இருக்கணுமோ அங்கே மட்டும்தான் இருக்கணும். மரியாதை கலந்த பயம், மனசாட்சிக்கு பயம், இந்த ரெண்டு தவிர வேறு எந்த பயம் நமக்கு இருக்கக்கூடாது. சார்லஸ் தன்னுடைய பயத்தினால தான் புத்தகம் எழுதாமல் இருந்தார். இதனால தான் அவருடைய சிந்தனைகள் இருக்கக்கூடிய வேறு ஒரு ஆள் புத்தகங்களை கட்டுரைகளாக எழுதி வெளியிட ஆரம்பிக்கிற நேரத்தில் இவர் ஏதோ மிளிச்சுக்கிட்டாரு. நமக்கு ஒரு சிந்தனை தோன்ற ஆரம்பிக்கும், அது நல்ல சிந்தனையாக இருந்துச்சு அப்படின்னா உடனே அதை நம்ம செயல்படுத்திடணும். எதுக்காகவும் நாம் எந்த காரணத்துக்காகவும் தள்ளி போடக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களில் நம்மள மாதிரியே நல்ல சிந்தனைகள் இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. நம்மளை சிந்தனையை தள்ளி போட்டோம் அப்படின்னா நம்மள மாதிரியே சிந்தனை இருக்கக்கூடிய மக்கள் அதை முன்னாடி வச்சிருவாங்க. ஆஹா, இது எனக்கு அப்போவே தோணுச்சே, நான் செய்யாமல் போயிட்டேனே அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிகள் கொஞ்சம் தாமதமாகவோ இல்லை கிடைக்காம போகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு விஷயத்தையும் நாம் இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். நண்பர்கள் நண்பர்கள் என்றைக்குமே நமக்கு நல்லதாக சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த கதையும் கூட ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கலாம். அதே மாதிரி சார்லஸ்க்கு வந்த பதட்டம், இப்படி சில சமயங்களில் பதட்டமும் நல்லது தான் அப்படிங்கிறக்கேற்றது தான் இந்த கதையோட இன்னொரு கருத்து. அது ஒரு முட்டையாவது நம்மளை தூங்க விடாமல் சாப்பிட விடாமல் பண்ணிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு எழுந்துக்கக்கூடிய சக்தி கொடுத்துரும். ஏதாவது ஒரு வகையில் விவேகமாக செயல்பட்டு நம்மளுடைய எண்ணங்களை நிறைவேற்ற நாம் பார்த்துக்கணும். தள்ளி போட்டு விடலாம் அப்படிங்கிற கெட்ட பழக்கத்தை நாம் விட்டுட்டோம் அப்படின்னாலே வெற்றி அப்படிங்கிறது சீக்கிரமாக நம்ம பக்கத்தில் வந்து சேர்ந்துடும். எல்லாருக்கும் எல்லா சூழ்நிலையும் இருக்குது, ஆனால் ஒரு சிலர் அதுக்கான காரணங்களை சொல்கிறதில்ல. ஐயோ, எனக்கு இந்த காரணம் இருக்குது அதனால் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு சிலர் தள்ளி போட்டுட்டாங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு ஒரு சில விஷயங்கள் கிடைக்காமே போயிடும். அதே மாதிரி தான் நாம் ஒரு சில விஷயங்களை தள்ளி போடுறதுக்கு முன்னாடி யோசிக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை யோசிச்சிட்டீங்க, செய்யலாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டீங்க அப்படின்னா அதை தொடங்கிடுங்க. இல்லை, தொடங்கின உடனே எனக்கு இது முடியல, என்னால் இதை நான் விடப்படுறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எதுக்காக இதை தொடங்குனீங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் அந்த விஷயத்தை விடவே முடியாது. நல்ல சிந்தனைகள் வரும்பொழுது பயம் இல்லாமல் முன்னெடுத்து வைக்கக்கூடிய கால் கண்டிப்பாக வெற்றியை நோக்கி தான் போகும் அப்படிங்கிறதுக்கு சார்லஸ் ஒரு எடுத்துக்காட்டு. இதே மாதிரி கதைகள் கேட்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச்.